வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் கார்ஸை பற்றியான ரிவ்யூஸ் வந்து அடிக்கடி போட்டுட்டு வந்துட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு இன்னும் கொஞ்சம் எனக்கு கூடுதலாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கார்ஸை வந்து ஓரளவு எல்லா வெப்சைட்லையும் சர்ச் பண்ணி அதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறேன். இந்த கார் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் என் மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. என்னதாக இருந்தாலும் ஒரு வெப்சைட்டை காமிச்சு தானே நம்ம ரிவ்யூஸ் காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியான சேனலாக நம்ம இன்னமும் தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் இருக்கிறேன். கூடிய விரைவில் உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக ஷோரூம்களுக்கே போயிட்டு என்னென்ன கார்லாம் ஷோரூம் வந்திருக்கு, என்ன மாதிரியான ரேஞ்ச் இருக்கு, பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு, என்ன வேரியன்ஸில் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கிடைக்குது, கூடிய விரைவில் நம்ம வந்து அந்த ரிவ்யூஸ்லாம் கொடுக்குற முயற்சி பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உறுதுணையை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கூடிய விரைவில் உங்களுடைய ஆதரவு பெருகும்போது நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கும் சென்று ஒவ்வொரு கார்ஸை பற்றியும் தனிப்பட்ட முறையில் வாடிக்கையாளர்களை பற்றியும் வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரியான கார்களை எதிர்பார்க்குறாங்கிறத பற்றியும் அனைத்து விதமான வீடியோஸும் நம்ம இனி நம்மளுடைய சேனலில் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து கார்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த கேட்டகரியில் நிச்சயமாக நம்ம உங்களுக்கு தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்ப வேகமாகவும் ஆர்வமாகவும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி என்ன காரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம தம்பையில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆல் நியூ i20 ஹுண்டாயிலிருந்து ஒரு நானும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு காரை அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த காரை வந்து அடிச்சுக்கிற முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ரொம்பவே அட்டகாசமான ஒரு மாடல், ரொம்ப அட்டகாசமான ஒரு காரை வந்து ஹுண்டாய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹுண்டாய் i20 பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த கார் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட வரவேற்பு கொண்ட கார் தான். ஸோ அந்த காரை வந்து இன்னமும் வந்து மெருகூட்டியிருக்காங்க. இந்த கார் இன்னொரு 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது சொன்னதுக்கு காரணம் அப்படின்னா, மற்ற கம்பெனி கார்ஸை வந்து நான் வந்து தாழ்மைப்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ இந்த i20 தரம் வந்து அந்த அளவுக்கு லுக்கை கொடுத்துருக்காங்க. யார் பார்த்தாலும் இந்த கார் பிடிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஹெட்லைட்லேருந்து சைடு மிரேர்லேருந்து பேக்கில் டேஞ்சர் கிளாஸ் முதற்கொண்டு இப்படி ஒரு டைனாமிக் ரேஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து அவங்களே வந்து அடைமலைப்படுத்தியிருக்காங்க, பர்த் இன் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சைடில் பார்த்தாலும் ஒரு அட்டகாசமான இருப்பு. என்னால் அந்த காரை வந்து பார்த்த உடனே இது சேனலில் ரிவ்யூ பண்ணி ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். பட் நம்மளுடைய கேமராவுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய நிச்சயமான ஆதரவில் இந்த காரை நம்ம நேரடியாக ரிவ்யூ பண்ணணும். கம்பெனியும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படுது அப்படின்னா. ஓகே நண்பர்களே, இந்த காரோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதை மேம்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. மெயினாக அந்த கார் வந்து ஆக்சி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரி ஃபியூர் பேர் வித் குவாலிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள காற்றை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸை ஒரு அட்மாஸ்பியரை இது வந்து மேம்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு அட்டகாசமான ஒரு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்லெஸ் சார்ஜ் வச்சுருக்காங்க வித் கூலிங் பேடோட. நீங்கள் வந்து அந்த கியர்பாக்ஸ் பக்கத்தில் பேட் இருக்கும், அந்த அதில் ஃபோனை போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். கூலிங் பேடோட ஃபோனை வந்து நல்லா கண்டிஷனாக வச்சுருக்கு. இது வந்து நிச்சயமாக நான் வருங்காலத்தில் டெக்னாலஜியில் இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்பினேன். அது இந்த காரில் இருக்குது, மற்ற காரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதோடைய ஹேட்ச்பேக் வகையில் எந்த காரில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர் ஃபேஸ் இருக்குல்ல கால் வைக்கும் இடம் ஃப்ரண்ட் சைஸில், இது வந்து ஊதா கலரில் ஒரு லைட்டிங் செட்டிங் கொடுத்துருக்காங்க, சென்சார் லைட்டிங் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு புதுவிதமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ லைட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குது. உட்காந்துருக்கையில் நம்மளுக்கு கீழே என்ன இருக்குது அதோடைய அந்த ப்ளூ உடைய கலர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே பெரிய லக்ஸரி காரில் தான் வந்து நம்ம சன்ரூப் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த ஹேட்ச்பேக்கில் சன்ரூப் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. இதோடைய இன்ஸ்பிரேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோண்டாவில் WEZ நினைக்கிறேன் அந்த கார் வந்து அந்த சன்ரூப் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதோடைய மாட்டியாவோட இருக்கலாம். இந்த சன்ரூப் வந்து பார்த்திங்கன்னா 1 டச் எலக்ட்ரிக் சன்ரூப். இது வந்து உங்களுக்கே தெரியும் அதோடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல விஷயம். நேச்சரை ரசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இது பயன்படும். அப்புறம் வழக்கம் போல் வந்து பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து எல்லா விதமான பர்பஸும் பண்ணலாம். அதாவது நம்ம மொபைலில் இருக்குது பார்த்தீங்களா,
கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான இந்த காருக்கான அசிஸ்டன்ட் இது. இப்போ வர்ற டெக்னாலஜி ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் அசிஸ்டண்ட்டோட தான் நமக்கு மிங்கிளாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தாக்கில் கனெக்டிங் ஆகிக்கிற அளவுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது எனபிள் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட இந்த ஹேஷ்பேக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாருமே ஒரு காரில் ஏறிட்டால நம்ம முதல்ல நம்ம மனசு தேடுறது பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம். இதில் வந்து போஸ் ப்ரீமியம் 7 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கார் அப்படின்னால நம்ம வந்து மூணே விஷயம் தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். மியூசிக் சிஸ்டம், ஏர் கண்டிஷனர், இன்டீரியர், இது மூணு தான் நம்ம வந்து எப்போவுமே காரை வந்து எதிர்பார்ப்போம். ஒரு ஃபோனில் எப்படி ப்ரொசஸர், டிஸ்பிளே, கேமரா, இது மூணையும் தான் நம்ம முக்கியமாக பார்ப்போமோ அதே மாதிரி இந்த காரில் மியூசிக் சிஸ்டம், டிஸ்பிளே, இன்டீரியர், இது வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இது இல்லாமல் எக்ஸ்டீரியர், வெளிப்புற தோற்றம், வெளிப்புற தோற்றம் பிரமாதம், அசத்திருக்காங்க இந்த ஹேஷ்பேக்கில். இதோடைய பிரைஸ் லிஸ்ட் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இந்த காருக்கும் நமக்குமான ஒரு பந்தத்தை உருவாக்குறது, நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குறதுக்கு இவங்க வந்து ப்ளூ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து இந்த காருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய அன்றாட அந்த செயல்பாடுகளை அத்தனையும் அது மெமரி பண்ணி நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளுடைய ஆக்டிவிட்டியை கவனிக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாக சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் கிரில்லு, டைனாமிக் ரேஞ்சு, அது உங்களுடைய காருடைய ஸ்பீடு பார்த்து 10 செகண்டுக்குள்ளே 0-100 ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9.9 செகண்ட், நான் 10 சொல்லியிருக்கேன், ஒரு செகண்ட் வந்து நான் கம்மியாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி பெடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் பெடல் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் பெடல். அதோடைய லுக் ஒரு ஸ்போர்ட்ஸ் காருடைய லுக், அந்த இதில் இதோடைய சீட் இது வந்து லெதரில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஹையெண்ட் காரில் மட்டும்தான் லெதர், மற்றபடியெல்லாம் ரெக்ஸின் தான் வரும். ஸோ லெதருடைய காஸ்ட் ரொம்ப கூட, அதனால ரெக்ஸினில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெக்ஸினாக இருந்தாலும் டிச்சிங் ஒர்க் பக்கெட் சீட், அதோடைய ஃபுட் ஃபேஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கிரில்ல உங்கள் டர்போ அப்படிங்கிற ஒரு இன்ஜினை பயன்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 3 வேரியன்ஸில் வருது, டீசலில் வருது, பெட்ரோலில் 2 வேரியன்ஸில் வருது. அது மாதிரி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னு இன்ஜினில் 3 வகையான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.0 லிட்டர் டர்போ GTI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 1.2 லிட்டர் கப் அண்ட் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் வேரியன்ஸ்னு நினைக்கிறேன் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 U2 CRDI டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இப்போ உள்ள சட்டத்திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள இயற்கைக்கு ஒத்து போகிறதுக்கான நிறைய மாடல்ஸ்லாம் நாங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வேரியன்ஸில் வருது. இதில் வந்து இதில் அவங்க மெயினாக மையப்படுத்துறது பார்த்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. மற்றபடியான நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலர்ஸ் வெரி ரெட் வித் பிளாக் ரூப், போலோரோ ஒயிட், டைட்டான் கிரே, ஸ்டேரி நைட், டைஃபூன் சில்வர், வெரி ரெட் டர்போ, இதை தான் அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. போலார் ஒயிட் வித் பிளாக் ரூப், இப்படி 9 விதமான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து அட்ராக்டிவாகவும் அருமையாக இருக்குது. ஒவ்வொரு கலரும் நிச்சயமாக நம்மளுக்கு வேணான்னு சொல்லவே முடியாது, 9 காரையும் வாங்கிடலாமான்னு கூட தோணும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. இதோடய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்னால் வந்து டால்ஃபின் ஃபிஷ் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு மிரேரில் கீழே வந்து நம்ம வந்து இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்லாம் லைட்டு தெரியணும்ல, ஃபுட் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஸோ சைட்லேருந்து பார்க்கல நல்லா தெரியணுங்கிறது லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங், i20 உடைய பிராண்டிங் வந்து பிளாக் கலர் சேட் கொடுத்துருக்காங்க. அதோடைய லுக்கை இன்னமும் தூக்கி கொடுத்துரு. ஹேட்ச்பேக் கார்களில் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டில் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போகிறதுக்கு இப்போ பின்னாடி நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கு ஃப்ரண்ட்லையும் சார்ஜ் போகிறதுக்கான அந்த யூஎஸ்பி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பார்ட்மெண்ட் கூலிங் கம்பார்ட்மெண்ட்டு. கூலிங்க்காண்டியே ஒரு ஃபேசிஸ் இடம் கொடுத்துருக்கு. இது இல்லாமல் டோட்டலாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க காரில். அட்மாஸ்பியரை இது நம்ம கண்டிஷனாக வச்சுருக்கணும், மெஷர் பண்ணி காருக்கு என்ன கூலிங் தேவை, என்ன ஹீட்டிங் தேவை அப்படின்னு டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு. நான் ஒரு ஹேட்ச்பேக் கார் வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக் காரில் உள்ள பிரச்சனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் தான். ஃபுட் ஃபேஸ்லாம் வந்து நம்ம டிரைவர் சீட்டு லைட்டாக பின்னாடி சீட்டு நகர்த்தா முட்டி நம்மளுக்கு இடிக்க ஆரம்பிச்சிடும், காலை நகர்த்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கூடிய விரைவில் நேரடி ரிவ்யூவில் அது சரியாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஹைலைட்ஸ், ஏரோடைனாமிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து
கம்பெனி டிசைன் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோடைனாமிக் டிசைன் என்ன அப்படி என்ன அதோடைய வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து காரை செலுத்தும் போது காற்றுடைய தடுப்பு வந்து நம்ம காருடைய வேகத்தை குறைக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் அல்லது டீசல் அதோடைய ஏரோடைனாமிக் காரை வந்து நம்ம செலுத்தும் போது ஏரோடைனாமிக் டிசைனில் என்ன ஒரு நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு வந்து டீசல் அல்லது பெட்ரோல் நல்லா கன்வீனியன்ஸாக கிடைக்கும், அதே சமயம் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். இவங்க கொடுத்துருக்க டிசைன் அதை உறுதிப்படுத்துதா அப்படின்னு நம்ம நேரடி ரிவ்யூவில் பார்க்கலாம். அது உங்களுடைய ஆதரவில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிறீங்களை பொறுத்து நம்ம நேரடி ரிவ்யூவில் இந்த காரை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்லலாம். i20 எனக்கு ஹேட்ச்பேக் கார் வாங்கணும் அப்படின்னா i20 வந்து முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு தனிப்பட்ட ஆவல் ஏற்பட்டிருக்கு. இந்த காரை பார்த்து இந்த காருடைய நேரடி ரிவ்யூவில் இது இன்னமும் என்ன மாதிரியான அனுபவத்தை தூண்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேஃப்டியில் நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காருடைய அந்த ஸ்டெச்சர் அதாவது ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேம் மேக்ஸிமம் உள்ளே வந்து அதோடைய இம்பேக்ட் ஃபோர்ஸை வந்து உள்ளே கேபினுக்குள்ளே கொண்டுட்டு வராமல் டைனாமிக் ரேஞ்சில் வெளியிலேயே போகிற மாதிரியான ஒரு ஸ்டெச்சர் கொடுத்துருக்காங்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் வெஹிக்கிலிட்டி ஸ்டெபிலிட்டினா அந்த காருடைய அலைன்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இதில் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கதா அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹீல்ஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல், அதாவது நீங்கள் ஒரு ஏற்றத்தில் அல்லது மலைப்பிரதேச ஒரு மலைப்பாங்கான இடத்துல ஏறும்போது அசிஸ்டன்ட் தன்னுடைய கண்ட்ரோலில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும், அதை நம்மளுக்கு இண்டிகேட்டும் பண்ணும். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு மைண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஏர் பேக் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேஃப்டியாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கார்ஸில் தான். அதோடைய ரேஞ்ச் காருடைய ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். சடன் பிரேக் இண்டிகேட்டர், சடன் பிரேக் இண்டிகேட்டர் நிச்சயமாக தேவை. ஸோ அவங்க வந்து உடனே பிரேக் அடிச்சிருக்காங்களே நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு நல்ல சிஸ்டம். ஒரு நல்ல ஹேட்ச்பேக் கார் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் வாங்குவோம். ஃபேமிலி வாங்கினா குழந்தை இருக்கும், குழந்தை இருந்தால் குழந்தை சீட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல திங்கி. ரியர் கேமரா வித் டைனாமிக் ரேஞ்ச், அதாவது என்னென்னா நம்ம எந்த சைஸில் போகணும் எந்த கோட்டு வழியாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டைனாமிக் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ அது எப்போவுமே வர்ற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதில் எதுவும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நேரடி ரிவ்யூவில் பார்த்தது தான். அடுத்தது இப்போ புது டெக்னாலஜி ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுவுமே அப்படி தான், நம்ம சடனாக டக்குன்னு கட்டடிச்சு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கான ஒரு சிஸ்டம். இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த காரில் மறுபடியும் மையப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIT மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருடைய மொத்த டீட்டெயில்ஸும் இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டேரிங். வெளியிலேருந்து பார்க்கல இது ஒரு ரவுண்ட் ஸ்டேரிங்காக இருந்தாலும் உள்ளேருந்து நம்ம ட்ரைவிங் பண்ணும்போது இது வந்து ஒரு ரேஸ் காருடைய ஸ்டேரிங் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அதை பார்க்கல எனக்கு ஒரு ஆசை இல்லை ஸ்டேரிங்கை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. அது இல்லாமல் இந்த ஸ்டேரிங்கில் எல்லா கார்லையும் இப்போ கொடுக்குற மாதிரியான ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது கொஞ்சம் கீழே இருக்கவங்க மேலே ஹைட்டாக தேவைப்படுறவங்களுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடல்லாம் ஃபேமஸாக இருக்குது, ஸ்மார்ட் என்டர் புஷ் பட்டன். இப்போ வர்ற ஸ்கூட்டர் பைக்கிலலாம் இந்த சிஸ்டம் வருது, நம்ம பட்டனை அப்படி புஷ் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போ உள்ள ஸ்கூட்டர்ஸில் இருக்குது. இந்த சிஸ்டம் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய எல்லா கார்ஸ் ரிவ்யூவிலையும் இதை நான் சொல்லுவேன். அது என்னமோ அது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ஸ்மார்ட் பட்டனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோடைய சிறப்பம்சத்தில் எந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோமோ அந்த ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய ஒரு ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த இடத்துல பிரேக் தேவையோ அந்த இடத்துல பிரேக்கை கொடுக்குறோம். பிரேக்கை கொடுத்துட்டு இப்போ திருப்பி அரைக்க விடுறோம் அப்படின்னா திருப்பியும் நார்மலாக அதோடைய ஸ்பீடு குறைஞ்சி ஸ்பீடு ஏறி 40 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டு அதோடு போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ நம்ம எந்த இடத்துல பிரேக்கு கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக குறையணும். ஒரே லிவரில் எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல, பட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செட் ஸ்பீடு வித்தவுட் எனி ஆக்சலேட்டர் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கிளச்சையோ அல்லது ஆக்சலேட்டரையோ யூஸ் பண்ணாமல் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்து செட் பண்ண ஸ்பீடுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய இது. இருந்தாலும் அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நேரடி ரிவ்யூவில் பார்ப்போம். கூடிய விரைவில் உங்களுடைய ஆதரவோடு நம்ம நேரடி ரிவ்யூவுக்கு போவோம். ஸோ அதுக்கான கேமராஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது கூடுதலோட சிறப்பம்சம் அப்படின்னா ரியரில்
ஸ்மார்ட் ஃபோன் பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா சார்ஜ் போடுறோன்னா ஃபோனை கையிலேயே வச்சுருக்க முடியும். ஏர் வெண்டிலேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரியருக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையில் இது ஒரு நல்ல விஷயம் தான். பின்னாடி இருக்கவங்களும் குயிக்காக கூலிங் ஆவாங்கள்ல, இல்லை ஒரு ஏரோ பிரச்சனை இருக்கனால அது பேலன்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடியான எல்லா தகவல்களும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஸ்லோ பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ், உங்களுக்கு இந்த காரை பற்றியான டோட்டல் டைனாமிக் ரேஞ்ச், வேரியன்ஸ், என்னென்ன வேரியன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் சொன்னால் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஸோ இந்த காருடைய ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் நேரடி ரிவ்யூ இந்த காசை போட போகிறோம். அதுக்கான ஆவல் எனக்கிட்ட தூண்டியிருக்கு. இதோடைய எல்லா வேரியன்ட் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இந்த காருடைய டயர் என்ன, அளவுகள் என்ன, இதோடைய லென்த்து ஹைட்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். காருடைய ப்ரைஸ் வந்து 7 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய கணிப்பு என்னென்னா ஒரு 11 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் செக்மெண்ட் கார். பெட்ரோல் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து 26 கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வேரியன்ஸுக்கும் டீசலுக்கு இந்த மாதிரியான இன்ஜினுடைய மாடலிசனுக்கு தகுந்த மாதிரியும் பெட்ரோல் வந்து மாறும். இன்ஜினுடைய சிசியே வித்தியாசப்படுது. 1000 சிசிலேருந்து 1500 சிசி வரைக்கும் வருது. அதே மாதிரி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டபுள் கிளச் இருக்குது. சீட்டட் வந்து 4+1 நினைக்கிறேன், 5 சீட்டட் போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஹூண்டாய் நியூ i20 கார்ஸை பற்றியான ஒரு ஓரல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்து மேலும் கொஞ்சம் எனக்கு ஊக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் ஃபுல் ரிவ்யூவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு தான் இருக்கும். சப்ஸ்கிரைபருடைய வியூஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம கூடிய விரைவில் உங்களுடைய ஆதரவில் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சம்மந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். கூடிய விரைவில் அடுத்த ஒரு கார்ஸை பற்றியோ அல்லது அடுத்த ஒரு விளாக் பற்றியோ உங்களோட நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.